ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் என்னன்னா பைலம் ஆர்த்ரோபோடா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிவன் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு உங்களுக்கு புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிங்டம் அனிமேலியால பைலம் ஆர்த்ரோபோடா தான் லார்ஜஸ்ட் பைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல லார்ஜஸ்ட் கிளாஸ் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா இன்செக்டா. இதில் டோட்டலாக எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னா 2 to 10 million ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த ஆர்கனிசத்தில் பைலேட்ரல் சிம்மெட்ரிக்கல் காணப்படுது. இந்த ஆர்கனிசத்தை இரு சம பக்கமாக நம்மளால் பிரிக்க முடியும். இதை செக்மெண்டட் அனிமல்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா இதில் நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து காணப்படுது. இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எல்லாமே 3 எம்பிரியானிக் லேயர்லேருந்து தோன்றியதால் அது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த ஆர்கனிசத்தில் உடற்குழிகள் காணப்படுது, அதாவது பாடி கேவிட்டி இருக்குது, அதுதான் சீலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த வகையான சீலோம் காணப்படுதுன்னா சிசோ சீலோமேட் அப்படிங்கக்கூடிய வகையை சார்ந்த சீலோம் வந்து காணப்படுது. இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எல்லாமே அதில் நல்ல ஆர்கன் டெவலப் ஆனதுனால ஆர்கன் சிஸ்டம் கிரேட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு உதாரணமாக இதை எடுத்துக்கலாம். இந்த பைலம் ஆர்த்ரோபோடா அப்படின்னாவே கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்குது, அதாவது ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் வந்து காணப்படுது. இது எதுக்கு உதவியாக இருக்குன்னா இந்த ஆர்கனிசம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கு, நடந்து போகிறதுக்கு, ஓடுறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது. மேலும் அந்த ஆர்கனிசத்துடைய ஃபீடிங் கூட இந்த அப்பெண்டேஜஸ் வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, சென்சரி ஆர்கனை கூட இது செயல்படுது. இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் வரக்கூடிய கிளாஸ் தான் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம இன்செக்டெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்செக்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு மாதிரியே காணப்படும். அந்த ஓடு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேர்னா எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா கைட்டின் அப்படிங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னால உருவாக்கப்பட்டது. இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் எதுக்கு உதவியாக இருக்குது, அந்த ஆர்கனிசத்துக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னா ஒரு ப்ரொட்டக்ஷன் தருது, அதாவது பாதுகாப்பு லேயராக காணப்படுது. மேலும் இந்த ஆர்கனிசத்துக்கு வாட்டர் லாஸ் ஆகாமல் நீரிழப்பு ஏற்படாமல் இந்த மேலே இருக்கிற ஓடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுது. இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது இன்செக்டில் பெர்மனண்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை. இன்செக்ட் லார்வா ஸ்டேஜில் இருந்து வளரும் பொழுது இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக்லி செட் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. வளரும்போது மேலே இருக்கக்கூடிய ஓடுமா இருக்கிறது கீழே உதிர்ந்து புதுசாக தோன்றும். அதுக்கு பேர் என்னென்னா மோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் எடிசிஸ். இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் வரக்கூடிய ஆர்கனிசத்தை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். என்னென்னா ஹெட், தோராக்ஸ், அப்டாமின் அப்படின்னு சொல்லி 3 பகுதியாக பிரிக்கலாம். நம்மளுடைய உடம்புல பிளட் இருக்கிற மாதிரி இந்த இன்செக்டில் பார்த்தீங்கன்னா பாடி கேவிட்டி இருக்குது. அந்த பாடி கேவிட்டியில் ஒரு ஃப்ளூயிடு இருக்குது. அந்த ஃப்ளூயிடில் என்ன இருக்குது அப்படின்னா ஹீமோசீல் இருக்குது. இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன காணப்படுதுன்னா கில்ஸு, புக் கில்ஸு, புக் லங்ஸு மற்றும் ட்ரக்கியா வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தில் காணப்படுது. இந்த ஆர்கனிசத்தில் எல்லாத்துலேயுமே எந்த விதமான சர்க்குலேட்டரி சிஸ்டம் காணப்படுதுன்னா ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் காணப்படுது. அடுத்து இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் என்னென்ன சென்சரி ஆர்கன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆர்கனிசத்தில் எல்லாத்துலேயுமே சென்சரி ஆர்கன் எடுத்துக்கிட்டால் முதல்ல எது இருக்குன்னா ஆண்டனா இருக்குது. இப்போ காக்ரோச்செலாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த கொம்பு மாதிரி மேலே நீட்டிகிட்டே இருக்கும், உணர் நீச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆண்டனா அப்படின்னு சொல்கிறது. இது சென்சரி ஆர்கனாக செயல்படுது இந்த ஆர்கனிசத்துக்கு எல்லாத்துக்குமே. மேலும் இதில் சென்ஸ் ஆஃப் விஷனுக்காக, அதாவது பார்க்கறதுக்காக ஐஸ் வந்து காணப்படுது. இந்த ஐயை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று காம்பவுண்ட் ஐ, இன்னொன்று சிம்பிள் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதத்துலையுமே இந்த பைலத்தில் வரக்கூடிய ஆர்கனிசத்தில் காணப்படுது. மேலும் இந்த ஆர்கனிசத்தில் ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படிங்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன் இருக்குது. அதனுடைய வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆர்கனிசத்தை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கன் வந்து உதவியாக இருக்குது. அதனாலேயே இந்த ஆர்கனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்கன் ஆஃப் பேலன்ஸ் அல்லது ஆர்கன் ஆஃப் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தில் எக்ஸ்கிரேஷன் எதன் வழியாக நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்கனிசத்தில் எல்லாத்துலேயுமே எக்ஸ்கிரேஷன் எதன் வழியாக நடக்குது அப்படின்னா மால்பீஜியன் டியூபுல்ஸ், க்ரீன் கிளான்ஸ் மற்றும் காக்சல் கிளான்ஸ் வழியாக தான் எக்ஸ்கிரேஷன் வந்து நடைபெறுது. இந்த ஆர்கனிசத்தை பொறுத்த வரைக்கும்
செக்ஸ் ஆர் செப்பரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் டைசிஸ் சொல்றாங்க. மேல் மற்றும் ஃபீமேல் ஆர்கனிசம் தனித்தனியே காணப்படும். இந்த பைலம் ஆர்த்ரோபோடல இருக்கக்கூடிய ஆர்கனிசம் பொதுவாகவே குட்டி போடுமா முட்டை போடுமா அப்படின்னா எக்கு தான் லே பண்ணும், அதாவது முட்டை போடும். சரி, ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது? இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனா அல்லது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனானா? இந்த ஆர்கனிசத்துல இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்குது. அப்போது ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே நடந்தாலும் கூட எக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தான் லே பண்ணும். அடுத்து இதனுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக காணப்படுது. டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் காணப்படுது, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் கூட காணப்படுது. இந்த ஆர்கனிசத்துடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா நிறைய லார்வல் ஸ்டேஜஸ் வந்து காணப்படுது. இந்த லார்வல் ஸ்டேஜஸ் தொடர்ந்து மெட்டமார்ஃபோசிஸ் வந்து நடக்குது. அடுத்து இந்த பைலம் ஆர்த்ரோபோடாவில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். லிமுலஸ் கிங் கார்ப்னு சொல்லுவாங்க, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது லிவிங் ஃபாசில். பாலம்னஸ் ஸ்கார்பியன், யுபகரஸ், எர்மிட் கிராப், ஏபிஸ், அனிபீஸ், மஸ்கா அல்லது மஸ்கா டொமஸ்டிகான்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஃப்ளை, அது வெக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனஃப்ளஸ், கியூலெக்ஸ், ஏடிஸ் மஸ்கிட்டோஸ். இதில் ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏபிஸ், அனிபீஸ், பாம்பிக்ஸ், சில்க் வேர்ம், லாக்கிஃபர், லாக் இன்செக்ட், மெழுகு எடுக்கக்கூடிய இன்செக்ட் தான் லாக் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய லோக்கஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா கிரிகேரியஸ் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழிவே தான் தரும், நம்ம விளைய வச்ச பயிர் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு போகும், எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அதுக்கு பேர் என்னன்னா லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறதுனால ஒரு இடத்துல நிலையை தங்காதனால அதுக்கு பேர் கிரிகேரியஸ் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.